ஓவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் கொரோனா இல்லாத வாழ்க்கையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தொலைபேசி மூலமாவே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்க இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து நேரடியாக பார்க்க முடியல நாங்கள் தொலைபேசியிலே கேட்கறது எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்றீங்க ஸோ அதனால தொலைபேசி மூலமாவே சார் கிட்ட நீங்க உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இன்டெப்தான விஷயங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் கிட்ட பேசலாம் அந்த அப்பாயின்மெண்ட் என்ன நானும் ஒரு முறை வச்சுக்கோங்க முதல் நம்பர் ஜீரோ த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் நைன் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன்

ஞாயிற்றுக்கிழமை மற்றும் சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது தவறாம பாருங்க சார் கிட்ட பேசலாம் சார் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவங்களோட வாழ்க்கை ரீதியா சந்தேகங்கள் இருக்கு சார் ஸோ என்ன பரிகாரம் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கும் பொழுது இப்போ பரிகாரம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நால்கிழமை அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம் ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைனால அந்த பரிகாரம் பண்ணக்கூடிய நேரம் மிஸ் ஆயிடுச்சு இல்லை அந்த நாள் மிஸ் ஆயிடுச்சு அந்த சந்தர்ப்பம் மிஸ் ஆயிடுச்சுன்னா அது ஏதாவது தோஷமாகுமா இல்லை அதுக்கு மாற்று பரிகாரம் ஏதாவது பண்ணணுமா அதை பற்றி சொல்லுங்கள் சார் பொதுவாகவே உங்கள் ஜாதத்தில் வந்து அளவான தோஷம் இருந்தது அப்படின்னாலோ அளவான காரிய தடை இருந்தது அப்படின்னாலோ அளவான தாமதங்கள் இருந்தது அப்படின்னாலோ அதற்கு உங்களுடைய கடவுள் வழிபாடு அல்லது பிரார்த்தனையே போதுமானது உங்கள் ஜாதத்தில் அதிகபட்சமான உங்களுடைய தகுதிக்கு மேலே வந்து கஷ்டமோ தடை தாமதங்களோ அல்லது தோஷங்களோ இருந்தது அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக பரிகாரம் பண்ணித்தான் ஆகணுங்கிறது பொதுவான விதி நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேங்க அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணுறது கடவுள்கிட்ட அர்ச்சனை பண்ண வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை ஓரளவு குறைக்கும் ஆனால் நீங்கள் என்னதான் பிரார்த்தனை பண்ணினாலும் என்னதான் அர்ஜனை பண்ணினாலும் என்னதான் வேண்டுதல் வச்சுக்கிட்டாலும் எவ்வளவு தான் நீங்கள் விரதம் இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து அந்த தோஷங்களில் உங்களை வந்து தற்காப்பு கொடுக்குமே தவிர்த்து தோசை நிவர்த்தி ஆகாதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் தோசை நிவர்த்தி அப்படிங்கிறது இருக்கிற தோஷங்கள்லிருந்து உங்களுக்கு வந்து தற்காப்பு கொடுக்கறதுக்காக தான் இந்த பிரார்த்தனை வழிபாடு விரதம் முறைகள் எல்லாமே அதே சமயத்தில் முழு தோஷமும் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி பரிகாரம் பரிகாரம் அப்படிங்கிறது அந்த பரிகாரம் கூட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மற்றவங்களுக்கு உபகாரமாக இருந்திருந்தீங்க அப்படின்னா தான் அந்த பரிகாரம் கூட பலன் கொடுக்குது அந்த பரிகாரம் செய்கிறதுக்கான வழி கிடைக்குது அந்த பரிகாரம் செய்யும்போது தடங்கள் இல்லாத ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் ஒரு பரிகாரத்துக்காக நீங்கள் தேதி குறித்து நல்ல திதி பார்த்து பரிகாரம் ஆரம்பிக்கும்போது தடை ஏற்பட்டது அப்படின்னா அந்த பரிகாரத்துக்கு மேலே அந்த இருக்கிற தோஷத்துக்கு மேலே இன்னும் கடுமையான தோஷம் வந்துகிட்ருக்குது அல்லது வேறு வகையான கெடுதல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் ஒரு பரிகாரம் பண்ணுறது அப்படிங்கிற வந்து ஜாதகத்தை பார்த்து கிரக நிலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பு இருந்ததுன்னால் அதுக்கு பரிகாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் விஷயங்களை நம்ம உபகாரமாக எடுக்கிறோம் அதே சமயத்தில் அதற்கு மேலேயும் உங்களுக்கு வந்து மாந்திரிக சம்மந்தப்பட்டது மறைமுக எதிர்ப்பு சம்மந்தப்பட்டது பில்லி சூன்யம் சம்மந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு பாதிப்பு இருந்துன்னு வைங்களே அதாவது பரிகாரம் செஞ்சு கூட உங்களை நீ காப்பாற்றிக்க முடியாது பரிகாரம் செஞ்சு கூட உங்க தோஷத்தை நிவர்த்தி பண்ண முடியாத அளவுக்கு கெடுதல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பரிகாரத்தை மறுபடி முயற்சி எடுத்து நீங்கள் உடனடியாக ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை ஏற்படுத்திக்கிறதா நல்லதாக இருக்கும் ஒரு பரிகாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது தடை ஏற்பட்டது அப்படின்னா அது நாம் எதிர்பார்த்த அந்த தோஷத்தை விட அதிகபட்சமான கெடுதல் இருக்குது தோஷம் இருக்குதுங்கிற விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும் ஆனா அதற்காக பயந்தர வேண்டாம் எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்றேங்க உலகத்துல வந்து சமுதாயத்தில் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயம் நடந்தால் நல்லது நடக்காமல் இருந்தால் அதை விட நல்லது அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு மனசில் வச்சு வச்சிக்கோங்க அதே மாதிரி உலகத்தில் வந்து ஒரு சில விஷயங்களுக்காக நீங்கள் கவலைப்படலாம் ஆனால் எந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் பயப்படக்கூடாதுங்கிற விஷயத்துல நீங்கள் உறுதியாக இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கையில் வந்து செவ்வனை அப்படிங்கிறத விட செழிப்பான வாழ்க்கை யாராக இருந்தாலும் வாழ முடியும் விஷயத்தை உங்களுடைய மனசில் நீங்கள் பதிய வச்சுக்கலாம் சார் இப்போ வந்து பரிகாரம் போச்சுன்னா அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ இப்ப பரிகாரம் தள்ளி போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் சார் திரும்ப அதுக்கு நாள் அந்த பரிகாரம் பண்றதுக்கான உகந்த நேரம் பார்க்கணுங்களா அதாவது நாள் நட்சத்திரம் தேதி எல்லாமே பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்குது நம்ம அதை பார்க்குறத வந்து யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அதுக்கு ஜோசியர் வேண்டியதில்லை ஆனால் உங்களுடைய பரிகாரம் பண்ணுறதுக்கு உங்களுடைய பிறந்த தேதி இல்லாமல் திதியும் அதற்கான விதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரசன்னம் தான் பார்க்கணும் இன்றைக்கி நிறைய பேர் பிரசன்னம் பார்க்க தெரியறதில்ல அதாவது மந்திரம் தெரியுங்கிறதுக்காக நம்ம மாங்கா மாங்கான்னு மந்திரம் படிக்கிறதுனாலையோ மந்திரத்தை சொல்கிறதுனாலையோ ஒருவருக்கு தோசை நிவர்த்தி ஆகிறது கிடையாது அவருடைய பிறந்த தேதி பிறந்த விதி பிறந்த திதியில் கணக்கெடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி பிரசன்னம் பார்த்து அந்த பிரசன்னப்படி ஆரம்பி

அதுக்காக அந்த பரிகாரத்தை வந்து எந்த நாளாக இருந்தாலும் ஆரம்பிக்க முடியாது பரிகாரங்கிறது ஒன்றாவே இருந்தால் கூட அதுக்கு உண்டான மந்திர முறைகள் சூட்சமங்கள் தந்திரங்கள் சில விஷயங்களை வந்து ஒவ்வொரு ஜாதத்துக்கும் மாறுபடும் இருக்கிற கிரகம் ஒன்பது தான் இருக்கிற லக்கணம் பன்னிரெண்டு தான் இருக்கிற ராசி பன்னிரெண்டு தான் ராசி கட்டங்கள் பன்னெண்டு தான் நட்சத்திரம் இருபத்தேழு தான் ஆனால் இதில் தான் பல கோடி பேர் எத்தனை கோடி பேர் உலகம் முழுவதும் கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு பல கோடி பேர் வாழ்ந்திருக்காங்க இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க அடுத்து என்ன வாழ போகிறாங்கிற ஒரு சூட்சமத்தை நம்ம புரிஞ்சு அதை வந்து மனசில் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஜாதத்துக்கு தகுந்த பரிகாரம் பண்ணும் கண்டிப்பாக இந்த உலகத்தில் எத்தனையோ லட்சம் பேர் எத்தனையோ கோடி பேர் இருந்தால் கூட உங்களுக்குன்னு ஆதரவு கொடுக்க ஒரு சில பேர் தான் இருந்துகிட்ருப்பாங்க அந்த அந்த கூட இல்லாமல் அனாதகராக இருக்கக்கூடிய ஒரு சூழலும் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது அதனால் தான் என்னுடைய சொற்பொழிவுகள் அடிக்கடி சொல்லுவேன் அண்ட நிழலும் இல்லை ஆதரிக்க யாரும் இல்லைன்னு இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டாம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கடவுள் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களை படைச்ச கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கலாம் என்னை பொறுத்தளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்களை பொறுத்தளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்தால் உண்மை சம்பவங்களை வச்சு பொழுது கடவுள் உதவி செய்வார் அப்படிங்கிறத விட உண்மையான உங்களுக்கு உதவி செஞ்சு தான் ஆகணுங்கிற ஒரு விதி கடவுளுக்கு இருக்குது இந்த இந்த கழிகாலத்தில் இந்த நேரத்தில் இந்த ஜென்மத்தில் நீங்கள் பிறந்து இவ்வளவு கஷ்டப்படுறதுங்கிறது எந்த அளவுக்கு விதி அப்படிங்கிறது உண்மையோ அதே மாதிரி இந்த விதியில இருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு விதியும் கடவுளுக்கு இருக்குது அப்படிங்கிறது அதை விட உண்மை அப்படிங்கிற விஷயத்தை யாருமே மறந்துட வேண்டாம் நன்மையாக எடுத்துக்கோங்க கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா கோவில் போகறதுக்கு முன்னாடி நம்ம என்ன மாதிரியான மன இருக்கணும் நம்ம என்ன செஞ்சுட்டு கோவிலுக்கு போகணும் நீங்கள் என்ன செஞ்சுட்டு போகிறீங்க அப்படிங்கிறத விட எந்த ஒரு கெட்டதும் செய்யாமல் கோயிலுக்கு போனாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகபட்சமான கெடுதலான விஷயங்களை செய்யாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு போக வேண்டியதில்லை கடவுள் உங்களுடைய உள்ளத்தை தேடி உங்களுடைய இல்லத்தை தேடி நிச்சயமாக வருவார் அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம் சாதாரணமாக ஒருவருக்கு வந்து ஒரு ஏழை எளியோருக்கு தர்மம் பண்ணும் பொழுது அவருடைய வாயில நீங்கள் மகராசனாக சொன்னாலே அதுவே மிகப்பெரிய ஆசிர்வாதமாக பெரிய பெரிய மகான்களை பார்க்குறோம் பெரிய பெரிய சிதறர்களை பார்க்குறோம் பெரிய பெரிய ஆன்மீகவாதிகளை பார்க்குறோம் அதையெல்லாம் மிகவும் அப்புறப்படுத்தி சாதாரண தெரு ஓரத்தில் முச்சந்தில் இருக்கிற ஒரு முதியவர் உங்களுக்கு சொல்கிறார் பார்த்தியா மகராசனாக இருந்து சொல்கிறார் இல்லையா அந்த வார்த்தையை போதும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய மகத்துவம் வந்துட்டு இருக்கும் உங்களுடைய ஆயுள் காலம் முழுவதும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அருள் வாக்கு இருந்துகிட்டு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா எந்த நேரத்தில் எந்த உதவி செய்கிறோம் அல்லது எந்த நேரத்தில் எந்த உதவி அவருக்கு தேவைப்படுதோ அது அந்த நேரத்தில் சரியாக போய் சேரும் பொழுது அப்போ வரக்கூடிய அந்த ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு அற்புதமாக இருந்துகிட்டு இருக்கும் ஒருவர் வந்து குளிகை காலத்தில் குளிகை நேரத்தில் ஆசீர்வாதம் பண்ணாலோ அவர் உண்மையாலுமே உங்களால் உங்களால் கிடைச்ச உதவி வந்து அவருக்கு பயன்படக்கூடிய வகையில் இருந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணினாலோ அந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுடைய ஆயில் முழுவதும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயம் தான் அதனால தான் தர்மம் தலைகாக்கும் அப்படிங்கிறது வெறுமனே தர்மம் தலை கிடையாதுங்க அதாவது வந்து நீங்கள் வந்து ஒருவருக்கு சோறு வாங்கி தந்தால் அது தர்மம் அது தலைகாக்குது காக்குது அப்படின்னா இன்னொரு வசதி உள்ளவர் நூறு பேர் சாப்பாடு வாங்கி தருவார் அதை விட வசதி உள்ளவர் லட்சம் பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி தருவார் இந்த மாதிரி வந்து நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு தானம் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தர்மம் கிடைக்கும் அது உங்களை தலை கிடையாதுங்க அதாவது அவருடைய தர்மத்துக்கான நேரத்தை உணர்ந்து நீங்கள் தர்மம் பண்ணும் பொழுது உங்களுடைய கர்மம் விளக்கு விலக்கப்பட்டு உங்களுக்கான அந்த தலை காக்கக்கூடிய நேரம் வந்துடுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் சாதாரண ஒரு போக்குவரத்தில் வாகனத்தில் போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம எவ்வளவுதான கவனமாக இருந்தாலும் எவ்வளவுதான் இருந்தால் கூட எதிரில் வர்ற வாகனம் வந்து நமக்கு தவறுதலாக வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் வருது அப்படி வரும் பொழுது ஒரு நொடியில் வந்து தப்பிச்சிக்கக்கூடிய பாக்கியம் சொல்லுவாங்க இல்லையா ஒரு நொடியில் நான் தப்பிச்சுட்டேங்க ஒரே ஒரு நிமிஷம் கடவுள் முன்னே தப்பிச்சு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகளே எதில் வருது அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய அந்த பக்திக்கோ அல்லது நம்ம பண்ணக்கூடிய பிரார்த்தனை அப்படிங்கிறத விட நீங்கள் பண்ணக்கூடிய தர்மத்திற்கு யாரோ எங்காவது இருந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய வாக்கு அந்த மகராசன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அதாவது கடந்த காலங்குள்ள கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன அளவில் கொஞ்சம் உடம்பு பாய்ச்சிருந்தது உடம்பு சௌரியம் இல்லாமல் இருந்தது அதை வெளிப்படுத்தலை ஆனால் நிறைய பேர் நிகழ்ச்சியை பார்க்குற நேயர்கள் வந்து சொந்த பந்தங்களாக இருந்து அதாவது சகோதர சகோதரியா இருந்து அண்ணன் தம்பியாக இருந்து தாயாராக இருந்து தகப்பராவாக இருந்து சித்தப்பை வெறிப்பாவாக இருந்து எனக்கு வந்து நிறைய பேர் வந்து நிறைய மருந்து மாத்திரைகள் அனுப்பிச்சு விட்டாங்க அதாவது மருந்து மாத்திரைனா வந்து இங்கிலீஷ் மெடிசன் கிடையாதுங்க சாதாரணமாக ஆயுர்வேதிக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு அனுப்பிச்சு கொடுத்து அவ்வளோ ஆறுதல் சொல்லி சாருக்கு மட்டும் ஒன்றும் ஆகக்கூடாதுங்க குடும்பத்தில் வந்து பெரியவங்க சொல்லுவாங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க அதாவது மகனுக்கு ஒரு பிரச்சனை வைங்களே அவருக்கு என்னுடைய உயிரெடுத்து கொடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து அந்த உரமுகசூரியும் இல்லாத காலத்தில் வந்து அவங்களுடைய வாழ்க்கை பாதித்தாலும் பரவாயில்ல என்னுடைய சாருக்கான பிரார்த்தனை பண்ண சொல்லி நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணாங்க நிறைய கோயில்கள் வந்து கோவில் அடைச்சிருந்தால் கூட அந்த கோயிலில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நான் சொன்னது நான் பிரம்ம முகூர்த்த வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்காக சொன்னது நேர்களுக்கு சொன்னது ஆனால் அவங்க அதே வழிபாட்டை எனக்காக வச்சு என்னை வந்து தேர்த்தி கொண்டு வந்துருக்காங்க அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை அப்போ உலகத்தில் வந்து என்ன தான் தாய் என்ன தான் தகப்ப தப்பன் என்னதான் மனைவி என்னதான் மக்கள் அப்படிங்கிறத விட பொதுவானது உலகத்தில் வந்து நமக்குன்னு இருக்குதுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிடச்சிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த மாதிரி ஆறுதலான விஷயங்களை வந்து கொடுக்குது அப்படிங்கிறது இத்தனை பேர் வாய்ப்பு தர்றாங்க இல்லையா இவ்வளோ பேர் பாராட்டுறாங்க இல்லையா அதாவது பாராட்டுறது அப்படிங்கிறத விட இவ்வளோ பேர் நமக்காக பிரார்த்தனை பண்ணுறாங்க இல்லையா அவர் நல்லா இருக்கணும் ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும்னு வேண்டுறீங்க இல்லையா நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அந்த நினைப்பே போதும் எவ்வளோ பெரிய நோய் இருந்தாலும் தப்பிச்சு வரக்கூடிய மிகப்பெரிய தாத்பியத்தை கொடுக்குது மந்திரத்தால் மாங்காய் காய்க்குது இல்லையோ மந்திரத்தால் மனுஷால் வாழ வைக்கும் விஷயத்தை வந்து உங்களுடைய பக்தி மூலமாக நீங்கள் உணர்த்தியிருக்கீங்க அதுவே தான் உங்களுடைய வாழ்க்கைக்கும் நீங்க நிறைய பேருக்கு தர்மமோ தானமோ உங்களால் முடிஞ்சளவுக்கு செய்யுங்க தர்மம் பண்ண முடியாதவங்க வந்து அடுத்தவங்க மனசு நோகாம வந்துட்டு இருங்க அந்த மாதிரி இருந்து மற்றவங்களுடைய வாழ்த்து உங்களை நிச்சயமாக வாழ வைக்கும் காப்பாற்ற விஷயத்தை நம்ம யதார்த்தமாகவும் அதே சமயத்தில் மிகப்பெரிய நிச்சயமாகவும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ரொம்ப அழகா சொன்னீங்க சார் சார் அடுத்த கேள்வி வந்து பொதுவாக நிறைய பேர் வந்து இந்த கேள்விக்கான ஒரு தேடல் வந்து எப்பவுமே நம்ம கேலண்டரில் எடுத்து பார்க்கறது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்போம் கேட்க போறோம் பள்ளி விழுறது சார் பள்ளி நம்ம மேலே கீழே விழுந்துருச்சுன்னா அதுக்கான நன்மையாக இருக்குமா இல்லை வந்து தீமையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம வந்து கேலண்டர் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்போம் ஸோ பள்ளி விழுறது நன்மையா தீமையா அப்படி பள்ளி விழுந்ததுனா எந்தெந்த இடத்துல விழுந்தால் அது நன்மை எந்தெந்த இடத்துல விழுந்தால் தீமை இதுக்கான காரணங்கள் என்ன அதை பற்றி சொல்லுங்கள் சார் பொதுவாகவே பாம்புக்கு பயப்படுறவங்களை விட பள்ளிக்கு பயப்படுறவங்க அதிகமாக இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது யதார்த்தமாக இருந்துட்டு நம்ம யதார்த்தமான வாழ்க்கையில நீங்களும் கவனிக்க முடியும் அப்படி இருக்கும்போது இந்த பள்ளி விழுகிறது நன்மையாக தீமையான்னு வந்து பார்த்தீங்கன்னா நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது அப்படிங்கிறத விட உங்களுக்கு வரக்கூடிய தீமைகளை முன்னாடியே உணர்த்தக்கூடிய பின்னாடி வரக்கூடிய ஒரு சில அசந்தர்ப்பமான அதை விதண்டாவாதமான சூழல்களை முன்னாடியே தெரிவிக்கக்கூடிய ஒரு கண்ணாடி இந்த பள்ளி விழுகிறது அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது பள்ளி விழுகிறது மட்டுமில்லை சயனங்கள் அப்படிங்கிற சயன சாஸ்திரத்தை பொறுத்தளவுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே சகுன சாஸ்திரம் அப்படிங்கிற ரீதியில் வந்து சகுனத்தின் மூலமாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில் இந்த பள்ளி விழுகிறது வந்து ஒரு ஒரு வித சகுனம் தான் பொதுவாகவே பள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஆண்களாக இருந்தால் உங்களுடைய உடம்புல வந்து வலப்பக்கம் விழுந்தது அப்படின்னா மிகப்பெரிய நன்மை தான் நீங்கள் தேவையெல்லாம் பயந்துட வேண்டாம் தோளில் விழுந்தது காலில் விழுந்தது மூக்கில் விழுந்தது தலையில் விழுந்ததுன்னு பயப்பட வேண்டாம் எங்கே விழுந்தாலும் இடப்பக்கம் அதாவது வலப்பக்கம் விழும்போது ஆண்களுக்கு நல்லது அதுவே ஆண்களுக்கு வந்து இடப்பக்கம் பள்ளி விழுந்தது அப்படின்னா அது தோளாக இருந்தாலும் முட்டியாக இருந்தாலும் கால் பகுதியாக இருந்தாலும் அது ஏதோ ஒரு வேண்டாத சந்தர்ப்பத்தை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அற்புதமாக இருந்துட்டு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பெண்களுக்கு உங்களுடைய உடம்பு பகுதியில் இடப்பக்கம் வந்து பள்ளி விழுந்தது அப்படின்னா அது நன்மையான விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயமாக தான் இருந்துகிட்டு இருக்கும் ஒன்று நன்மை இருக்கும் அல்லது நன்மை இல்லாமல் இருந்தால் கூட தீமை இல்லாமல் இருந்துட்டு இருக்கும் உங்களுடைய இடப்பக்கம் பொழுது அதுவே பெண்களுக்கு வலது பக்கம் வந்து பள்ளி விழுந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு எதிர்ப்பு இருக்குது அல்லது குடும்பத்தை சண்டை வரப்போகுது நீங்கள் எதார்த்தமாக பேசக்கூடிய விஷயத்தை கணவர் வந்து பதார்த்தமாக எடுத்துக்காம தவறு எடுத்துக்கூடிய ஒரு சூழல் இருந்துட்டு இருக்குது தேவையில்லாமல் மாமியார் மருமகள் வகையில் பிரச்சனை வர மாதிரி இருந்துட்டு இருக்குது அல்லது மாமன் மச்சான் சம்பந்தப்பட்ட வகையில் பிரச்சனை வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அல்லது நீங்கள் பேசக்கூடிய பேச்சிலேயே வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு பிடிக்காத நேரம் வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன சங்கடங்கள் வரும் தெரிஞ்சுக்கலாம் அதுவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய தலையில் உச்சந்தலையில் பள்ளி விழுந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உயிருக்கே ஆபத்து இருக்குது அல்லது உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய ஒரு செயலை வந்து உங்களுடைய உறவுகள்லையோ அல்லது நட்புகள்லேயோ செஞ்சுட்டுருக்குறாங்க விஷயத்தை நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி உங்களுடைய உச்சந்தலையில் பள்ளி விழுந்து அந்த பள்ளி தன்னுடைய வாழை வந்து கட் பண்ணி போச்சு அப்படின்னா தேவையில்லாத தீவிரவாதத்தால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேடு வரக்கூடிய சூழல் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் கடந்த இரண்டு வருஷங்களுக்கு முன்னாடி கூட வெளிநாட்டில் வந்து சாஸ்திரத்தை நம்பாத ஒரு பள்ளிக்கூடம் மாணவி வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து கவனிக்கும் பொழுது அவங்க சாஸ்திரத்துக்காகவோ சாமிக்காகவோ நம்ம நிகழ்ச்சியை பார்க்கறது இல்லை நிகழ்ச்சியில் வரக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில கருத்துக்களுக்காக அவங்க வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க தமிழ் இலக்கியம் படிக்கக்கூடிய ஆர்வம் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருந்திருக்குது அந்த சகோதரி வந்து அந்த பள்ளி மாணவி மாணவியாக உள்ளவங்க வந்து பார்த்திங்க நைன்த்து டென்த்தும் படிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க அதை வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி பள்ளி விழுகுதுங்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தாங்க அப்போ நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது இந்த பள்ளி வந்து இந்த மாதிரி விழுந்ததுனால உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குதுங்க நீ அப்படின்னு சொல்ல சொல்லி முடிக்கிறக்குள்ளேயே அந்த பெண்ணு கொஞ்சம் அறிவுள்ள மாணவியாக இருக்கிறதுனால என்னை விட கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துகிட்டு அப்படியெல்லாம் நடக்காது சார் நான் வந்து நம்ம இதாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அங்குனு கூப்பிடுவாங்க அந்த மாதிரி நான் நம்ம இப்போ அங்கே நான் என் மேலே எந்த தப்பு வராது இதாக இருந்துட்டு இருக்கிறேன் எல்லா விஷயம் கவனமாக இருந்துட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சான்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷில் பேசினாங்க இருந்தாலும் நான் சொன்னது நீங்கள் நல்லவராக இருந்தால் கூட தேவையில்லாத கெட்ட விஷயங்கள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குது இந்த பள்ளி வந்து விழுந்த நேரம் இந்த வால் வந்து கட் பண்ணி விட்டு போனதுனால தேவையில்லாத தீவிரவாத சம்மந்தப்பட்ட வகையிலேயோ ரத்த குறி சம்மந்தப்பட்ட வகையிலேயோ ஆசிட் சம்மந்தப்பட்ட வகையிலேயோ உங்களுக்கு பாதிப்படுற மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக பக்குவமாக இருந்துட்டு ஒரு பிள்ளையார் கோயில் போய் இப்போதைக்கு எந்த ட்ரெஸ்ஸு போட்டுருக்கீங்களோ அந்த ட்ரெஸ்ஸோட பிள்ளையார் கோயிலில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி ஒரு கூடம் தண்ணி ஊற்றி குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே நீங்கள் அவுழ்த்து ஏதாவது கடலில் எங்கேயாவது போட்டு வேறு ட்ரெஸ் போட்டு இந்த கட இந்த இந்த நனஞ்ச ட்ரெஸ்ஸை வந்து இந்த பள்ளி குளங்கும் போது எந்த வஸ்திரத்தை போட்டுருக்கமோ அந்த வஸ்திரத்தை வந்து ஏதாவது கங்கே இல்லை அது கடலில் வந்து கடல்லையோ அந்த நீர்நிலைகளில் போட்டிருக்குன்னு நான் சொல்லியிருந்தோம் அவங்க செஞ்சாங்க செய்கிறாங்க ஆனால் என்ன செஞ்சாங்க அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் செய்யக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் ஏதோ ஒரு பையன் வந்து இவங்களுடைய அழகை பார்த்து இவனுடைய உடம்பை பார்த்து என்னுடைய பருவத்தை குடும்பத்தை இவங்க அறிவை பார்த்து ஏதாவது வகையில் ஒருதலை காதல் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஈடுபாடாக இருந்துட்டு இந்த பொண்ணு வந்து அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம இருந்ததுனால அவர் வந்து தேவையில்லாமல் அந்த பெண்ணு மேலே ஆசிட் ஊற்றி அவ்வளவு அழகாக அவ்வளோ இளமையாக இருந்த பொண்ணுக்கு வந்து தேவையில்லாத ஒரு கொடூரம் ஏற்பட்டுருக்குதுங்கிற விஷயத்தை இது பள்ளி விழுந்ததுனால மட்டும் கிடையாதுங்க ஜாதகப்படி இருந்திருக்கும் அது பின்னாடி வரக்கூடியது முன்னாடி தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சில சகுனங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துங்கிற விஷயத்தை தான் இப்போ நான் சொல்ல கிளம்பப்பட்டிருக்கிறேன் அதனால் எதுவாக இருந்தாலும் சாஸ்திர ரீதியாக நிச்சயமாக தெரிஞ்சிக்க முடியும் அதே சாஸ்திர ரீதியாக தீர்வு இருக்கிற விஷயத்தையும் தெரிஞ்சிக்க முடியும் அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த காலத்தில் யதார்த்தமாக இரு யதார்த்தமாக புத்தகம் சொல்லலாம் நீங்கள் யதார்த்தமாக இருந்தால் கூட அந்த யதார்த்தத்திலும் கொஞ்சம் பதார்த்தமாக இருக்கணும் பக்குவமாக இருக்கணும் வயசுக்கு தகுந்த வார்த்தைகளை பேசணும் பெண்ணுக்கு தகுந்த பொறுமையை கடைபிடிக்கிற விஷயத்தை வந்து நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கிற விஷயத்தை யாருமே மறந்துட வேண்டாம் எந்த நாடாக இருந்தாலும் எந்த ஒரு பூமியாக இருந்தாலும் எந்த ஒரு பூமி அங்கத்தில் வசி வசிச்சுட்டு இருந்தால் கூட பெண்ணுங்கிறது பெண்ணு தான் பெண்ணுக்கு உண்டான யோகம் உண்மையான அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது எந்த பூமியாக இருந்தாலும் அது அமெரிக்காவாக இருந்தாலும் ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் இந்தியாவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு இடமாக இருந்தாலும் பூமி பூமி தான் சாமி சாமி தான் மண்ணும் மண்ணு தான் பெண்ணு பெண்ணு தான் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் கண்ணும் இருக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நிறைய விஷயத்தை பற்றி ரொம்ப ரொம்ப நன்றி சார் நெஞ்சுக்கிணிய நேயர்களே கை கழுவுனா கரோனா போகும் கடவுளை நம்புனா உங்களுடைய கர்மமே போகும்ங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் தர்மத்தோடு பதிவு செய்து ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உலகத்தில் உள்ள துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக பொதுவாக நிறைய விஷயங்களை பற்றி நமக்காக சொன்னாங்க ஒவ்வொரு வாரமும் வந்து ஆன்மீக ரீதியாக புது புது விஷயங்களை நமக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் இது மூலமாக நம்ம வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லணும் ஸோ அந்த வகையில் சார் கிட்ட தொலைபேசி மூலயமா பேசணும் உங்களுடைய ஜாதகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பீங்க நிச்சயமா சார் கிட்ட தொலைபேசி மூலயமா உங்களுடைய ஜாதகத்தை பத்தி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க சார் கிட்ட பேசலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ Double nine, triple one 8. இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கு பிற்பாடு சார் கிட்ட வந்து ஜாதகத்தை நீங்க தொலைபேசி மூலமாவே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும் தாங்க இந்த இரண்டு நம்பருமே உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா தினந்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது அண்ட் அதே மாதிரி நம்ம பரிகார பலன்கள் நிகழ்ச்சியும் சரி வார ராசி பலன் நிகழ்ச்சியும் சரி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாக தவறாம பாருங்க மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்